வெல்கம் டு எவில் காமிக்ஸ் தமிழ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2019 வந்த ஒரு ஹாரர் மூவியான கவுண்ட் டவுன் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை பொறுத்தவரை இது ஒரு கம்ப்ளீட் ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவி ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூவி தமிழில் இல்லவே இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இந்த மூவியோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜஸ்டின் டெக் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை பொறுத்தவரை இவர் ஒரு அறிமுகமான டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஃபர்ஸ்ட் மூவியாக இது இருந்தால் கூட இதை ரொம்பவே நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் பண்ணுற மாதிரி. இந்த மூவிக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரேட்டிங்ஸும் ரொம்பவே மிக்ஸான ரேட்டிங்ஸ் தான் நிறைய இடத்துல வாங்கியிருந்தது. ஆனாலும் ஒரு அண்டர் ரேட்டட் பெஸ்டான மூவி. மூவிக்கு அதிகமான ப்ரமோஷன் இல்லாததும் இந்த மூவி கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆகாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் நிறைய பேரால் சொல்லப்படுது. ஹாரர் மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக டார்க்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மூவியை பொறுத்தவரை டார்க்னஸ் அப்படிங்கிறது மற்ற மூவிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாரர் மூவி அப்படிங்கிறதுக்காக சும்மா சும்மா பேயை காமிச்சு நம்மளை வந்து பயங்கரட்ட ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாமல் தேவைப்படுற இடத்துல மட்டுமே அதை காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த மூவிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். மூவியில் காஸ்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே கம்மியான பேர் தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களே இந்த மூவிக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்ட் பண்ணவும் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு மேலே யாரும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மூவியோட ஸ்டோரியும் மூவ் ஆகவும் செய்யும். மூவியோட ஸ்டார்டிங்கில் நமக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல் மூவிலையுமே இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஒரு 10 மட்டும்தான் மூவி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர மற்றபடி மூவி ரொம்பவே ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கும். மூவிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறதும் ஒரு ஹாரர் மூவிக்கு எந்த மாதிரி மியூசிக் இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. மூவியோட ஸ்டோரியை பற்றியும் லைட்டாக பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ஸ், அதாவது சாபம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அந்த சாபத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஒரு மொபைல் ஆப். அந்த ஆப்பை எந்த ஒரு பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்க இனிமேல் வாழ்நாளில் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறத அது ரொம்பவே கிளியராக காட்டவும் செய்யும். அந்த ஆப்போட பேர் தான் கவுண்ட் டவுன். அதை தான் இந்த மூவிக்கும் டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. அதில் சொல்லப்படுற நேரம் வரதான் அந்த பர்சன் உயிரோடு இருப்பாங்களே தவிர அதுக்கு மேலே 1 கூட அவங்களால வாழ முடியாது. அப்படி அவங்க வாழணும்னு நினச்சாலும் டீமன் வந்து அவங்கள கொல்லவும் செஞ்சிடும். ஆரம்பத்தில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதில் எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கவுண்ட் டவுனும் காட்டவும் செய்யுது. ஆனால் ஒரு பொண்ணுக்கு மட்டும் என்ன காட்டுது அப்படின்னா இன்னும் சில மணி நேரங்களில் அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அந்த கவுண்ட் டவுனில் காட்டின மாதிரி சில மணி நேரங்கள்லேயே அந்த பொண்ணும் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவே மூவி இன்னும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கம்மியாக, அதாவது கிட்டத்தட்ட 2 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுது. கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட சிஸ்டரும் அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் இவங்க கூட 3rd பர்சனும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 சேர்ந்து அந்த கேஸை சரி பண்ணாங்களா இல்லையா, அந்த டீமனை எப்படி சமாளித்தாங்க, அதை அவங்களால அழிக்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியே. மூவியோட மொத்த டியூரேஷன் அப்படின்னு பார்த்தா 1.5 தான். ஆனால் தேவையில்லாத சீன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் சொன்ன ஸ்டோரி அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் 30 வரக்கூடிய விஷயம்தான். அது தவிர நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த மூவியில் இருக்குது. இந்த மூவியை பொறுத்தவரை அதிகமான ஆர் ரிலேட்டடான சீன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதனால எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே இந்த மூவியை நீங்கள் பார்க்கவும் செய்யலாம். அதிகமான ட்விஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக போனால் கூட மூவியோட எண்டில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டுக்கான லீடையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓவராலாக இந்த மூவி 2019 வந்து அதிகமாக ரீச் ஆகலை அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூவி தான். முக்கியமாக ஹாரர் மூவிஸை விரும்புகிறவங்களுக்காக மிஸ் பண்ணாமல் இந்த மூவியை பாருங்கள். மூவியோட லிங்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கவுண்ட் டவுன் மூவியோட ரிவ்யூ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.